ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இப்பாக்கோ ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ளே இருக்கோம். பயங்கரமாக போகிற ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு குட்டி விலாகுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் இப்பாக்கோ பார்லர் போய் ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி டேஸ்ட் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. காஃபி அண்ட் க்ரீம், அப்புறம் க்ரீம் அண்ட் குக்கீஸ், ரெட் வெல்வெட், பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறப்ப எல்லாத்தையும் சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. பட் வந்து நம்ம எதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்துட்டு நான் நினச்ச அளவுக்கு இல்லை. என்ன ஐஸ்கிரீம்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வாங்கியிருக்க ஐஸ்கிரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஒண்டர். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்கிறேன். நிறையா இப்போ கொரோனா பிரச்சனைலாம் இருக்கிறனால இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணல. சாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பட் சும்மா தான் இருக்குது. வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் இட்டாலியன் ஒண்டரை வந்து அங்கே இருக்கிறவங்க அழகாக சர்வ் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் என்னதான் வாங்கிட்டு வந்து கிளம்பினாலும் எப்படிங்க ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். ஸோ பரவாயில்ல, ரோட்லேயே வச்சு நின்று சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர் ரெண்டு ஸ்பூனையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்பாக்கு வாசல்லையே வச்சு நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்ருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்றதை நான் இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இட்டாலியன் ஒண்டர் ஐஸ்கிரீம் பேர். ஸோ சாப்பிட்டேன், சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. பட் அதில் என்ன ஒன்றுனா, ஒன்றும் இல்லை, லைட்டாக நர நரன்னு ஒரு மாதிரி ஆல்மண்ட் நினைக்கிறேன் அது வந்து ஃபீல் ஆச்சு வாயில். அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சது சாப்பிட்றப்ப. ரேட் பார்த்திங்க அப்படின்னா 154 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியன் பிஸ்தாச்சியோங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ரேட் 170. ஸோ கண்டிப்பாக இபாக்கோ பக்கம் போனீங்க அப்படின்னா கலிஃபோர்னியன் பிஸ்தாச்சியோ அப்படின்ற ஃப்ளேவரை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்தா பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சிந்து.